தமிழ்நாட்டியல் ஆடி மாசம் ரொம்ப விசேஷம். ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல வரும். இந்த மாதம் முழுக்க பக்தர்கள் தங்கள் வீடுகள்ல மற்றும் கோவில்கள்ல பல்வேறு சடங்குகள் நடத்துவாங்க. சக்தி, அதாவது பெண் தெய்வத்தோட சக்தி குன்னு இந்த மாசமே அர்ப்பணித்து ஆடி வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப முக்கியம். இந்த நாள்கள்ல பெண்கள் தங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நலத்தை வேண்டி பூஜைகள் செய்வாங்க. இந்த வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப விசேஷமானவன்னு நம்புறாங்க. இந்த நாட்களில் பெண்கள் தங்கள் வீடுகளில் சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க. இந்த நாள்ல அம்மன் நிறைய அருள் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதத்திலே பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க, ஆன்மீக வளர்ச்சிக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் ஆசி வாங்க ஆடி மாசம் சரியான நேரம். இந்த மாதத்தில பல குடும்பங்கள் தங்கள் முன்னோர்களை நினைச்சு சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க. இந்த மாசம் முழுக்க பக்தர்கள் பல சடங்குகள் பூஜைகள் எல்லாம் செய்து பெண் தெய்வங்களை வணங்குவாங்க. இந்த மாதம் பெண்கள் தங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நலத்தை வேண்டி பல்வேறு சடங்குகள் நடத்துவாங்க. ஜோரத்தில் ஆடி மாதத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. சூரியன் கடகராசியை நுழைவதுதான் ஆடி மாதத்தின் துவக்கம். இந்த கிரக நகர்வு ஆடி மாதத்தின் நல்ல சக்தியை இன்னும் அதிகமாக்கும்னு நம்புறாங்க. ஆடி மாசம் மகம் நட்சத்திரத்தோட தொடர்பு உடையது. மகம் நட்சத்திரம் முன்னோர்கள் மற்றும் குடும்ப உறவுகளோட தொடர்பு உடையது. இந்த ஜோதிட தாக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி மாதத்தை முன்னோர்களை வணங்கவும் அவங்க ஆசீர்வாதங்களை பெறவும் சிறந்த நேரமாக்குது. ஆடி வெள்ளிக்கிழமைகளை நிறைய பேர் பக்தியோட கொண்டாடுறாங்க. பெங்கெந்த நாள்கள்ல விரதம் இருப்பாங்க. தங்கள் குடும்ப நலனுக்கு பிரார்த்தனை செய்வாங்க. கோயில்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்கு நடக்கும். இந்த பூஜைகள்ல பெரிய அலங்காரங்கள் மற்றும் நிவேதனங்கள் இருக்கும். ஆடி மாதத்துல வணங்கப்படும் சில முக்கியமான பெண் தெய்வங்கள் அம்மன், துர்கை மற்றும் மாரியம்மன். ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சிக்காக பக்தர்கள் கோயில்களுக்கு கொளமுறார்கள். நான்காவது பகுதி தெய்ய பிரசாதம். ஆடி வெள்ளி வழிபாட்டில் உணவு படைப்பது முக்கியமானது. இந்த நேரத்தில் பல்வேறு வகையான பாரம்பரிய உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. பாரம்பரிய உணவுகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. இவை தெய்வீக அருளை பெறுவதற்காகவே தயாரிக்கப்படுகின்றன. அரிசி மாவு, வெல்லம் மற்றும் தேங்காய் சேர்த்து செய்யப்படும் காளி இனிப்பு பிரசாதம் இது மிகவும் சுவையானது. இந்த இனிப்பு படைப்பு அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானது என நம்பப்படுகிறது. மற்றொரு பிரபலமான பிரசாதம் சூட்டு. இது மிகவும் ஆரோக்கியமானது. பருப்பு மற்றும் காய்கறிகளை வைத்து செய்யப்படும் சூட்டு. இது சத்தானது மற்றும் சுவையானது. வளத்தையும் உச்சத்தையும் குறிக்குது. இந்த உணவுகள் தெய்வீக அருளை பெறுவதற்காகவே தயாரிக்கப்படுகின்றன. தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட உணவு பின்னர் பிரசாதமா வழங்கப்படுகிறது. இது பக்தர்களுக்கு வழங்கப்படும். பக்தர்கள் இந்த பிரசாதத்தை பக்தியுடன் உண்கிறார்கள். இது அவர்களுக்கு ஆன்மீக திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. ஐந்தாவது பகுதி, வீடுகளில ஆடி மாத சிறப்பு அலங்காரங்கள் ஒவ்வொரு மூலையும் அழகுபடுத்துகின்றன. ஆடி மாதம் வீடுகளில ஒரு விழாக்கால உற்சாகத்தை கொண்டு வருகிறது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் பரப்புகிறது. வீடுகளே வண்ணமயமான கோலங்களால் அலங்கரிப்பாங்க. இது பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும். இந்த கோலங்கள் அரிசி மாவு மற்றும் வண்ண பொடிகளை பயன்படுத்தி வரையப்படுகின்றன. இது அழையும் நம்பிக்கையையும் குறிக்குது. இவை நல்ல சகுனத்தையும் நேர்மறை சக்தியும் தரும் என்று நம்பப்படுகிறேன். இதனால் வீடுகள் மகிழ்ச்சியுடன் நிரம்புகின்றன. விளக்கில் ஏற்றப்பட்டு பூதுபத்திகள் நறுமணத்தை பரப்பும். இது ஒரு புனிதமான சூழலை உருவாக்குது. குடும்பத்தினர் ஒன்று சூடுவாங்க. இது உறவுகளை வலுப்படுத்தும். தெய்வம் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள். இது ஆன்மீகத்தை வளர்க்கும். ஆடி வெள்ளிக்கிழமைகள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் மற்றும் நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் உறுதிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகும். இது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். ஆறாவது பகுதி, ஆடி மாத சிரிப்பை உணர்வோம். ஆடி மாதம் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகள் ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. நம் ஆன்மீக பக்கத்துடன் இணைய இது ஒரு நேரம். பெண் தெய்வ சக்தியை நாம் மதிக்கலாம். சடங்குகள், பிரசாதங்கள் மற்றும் விழா கால சூழ்நிலை நேர்மறையான மற்றும் உற்சாகமான அனுபவத்தை உருவாக்குகின்றன. ஆடி மாதத்தின் சிரிப்பை உண்டுவோம். மகிழ்ச்சியான மற்றும் பூரமான வாழ்க்கைக்கா அம்மனின் அருளை நாடுவோம்.
ஆடி திருநாளை கொண்டாடுவோம். அது தரும் மகிழ்ச்சியும் அருளையும் அனுபவிப்போம். இப்போ நம்ம ஆடி வெள்ளியின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். நீங்களும் இந்த ஆடி வெள்ளியை ஸ்பெஷலாக கொண்டாடுங்க, அம்மனை வணங்குங்க. உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கட்டும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க சுடிய பெல் ஐக்கான் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.